தென்காசி மாவட்டம் இலஞ்சி பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட வள்ளியூர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அவ்வழியாக செல்லும் பேருந்துகள் வள்ளியூர் பகுதியில் நிற்காமல் சென்றுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தெற்குமேடு பகுதியிலிருந்து தென்காசி நோக்கி சென்ற அரசு பேருந்தையும் அதே வழித்தடத்தில் மறுமார்க்கமாக வந்து கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்தையும் சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரச்சனையை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்காமல் வேறு வழியில் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த குற்றாலம் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை சமாதானம் செய்து சிறைப்பிடிக்கப்பட்ட அரசு பேருந்துகளை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.